ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சிம்பிள் குக்கிங் அண்ட் ஆர்கனைசிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ஸ்டன்ட் தக்காளி குருமா தாங்க. இது வந்து தோசை, சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது டக்குன்னு 15 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாங்க. நாங்கள் வீட்டில் அடிக்கடி செய்வோம். இது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. வேலையும் நமக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். 15 நிமிஷத்தில் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செஞ்சிடலாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் மினிமம் பொருட்கள் தாங்க. வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்ன நான் போட்ட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் கால் மூடி தேங்காய் எடுத்திருக்கேங்க. இதை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே போட்டால் மசாலாவில் அரைப்படாது, அதனால் மிக்சி ஜாரில் போட்டு ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். துருவன தேங்காய் மாதிரி ஆயிரும். இப்போ தேங்காவை ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்தாச்சுங்க. இது கூட ஒரு 10 பல் பூண்டு, இஞ்சி வந்து ஒரு பெரிய துண்டு இஞ்சி 4-5 கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. அது கூடவே வந்து ஸ்பைசஸ் வந்து பட்டை, கிராம்பு, சோம்பு, கசகசா 1 ஸ்பூன், சோம்பு 4-5 துண்டு, பட்டை 5 ஸ்பூன், கிராம்பு 1/2 ஸ்பூன், கசகசா இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி பெரிய தக்காளி 3 எடுத்துருக்கேங்க. கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்செடுத்துக்கலாங்க. இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்செடுத்தாச்சு. இப்போ நம்ம இதுக்கு தாளிச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ எண்ணெய் காயிட்டுங்க. இப்போ தாளிக்க வந்து ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்துருக்கேன். கறி லீஃபு எடுத்துருக்கேங்க. அவ்வளோதாங்க. இப்போ எண்ணெய் காய்ஞ்ச உடனே கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். பச்சை மிளகாங்க, பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியனையும் சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விடலாங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கி விடலாம். இப்போ ஆனியன் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு குருமா எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் மிக்சி ஜாரை வாஷ் பண்ணி நான் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நான் 2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. காரத்துக்கு வந்து 1 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்ட மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி மஞ்சத்தூள் சேர்த்துலை. குருமா ஆல்ரெடி மஞ்சள் கலராக இருக்கிறதுனால நான் மஞ்சத்தூள் சேர்க்கலைங்க. அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டுங்க. மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க. குருமா நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வேக வச்ச 3 உருளைக்கிழங்கை கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. இந்த உருளைக்கிழங்கு வந்து ஆப்ஷனல் தாங்க. இல்லைன்னா கூட குருமா நல்லா தான் இருக்கும். இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்மளோட குருமா ரெடி ஆயிடுச்சு. நம்ம மல்லித்தலை தூவி இறக்கிக்கலாம். அவ்வளோதாங்க. நமக்கு 15 நிமிஷத்தில் இன்ஸ்டன்ட் தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுங்க. பிடிக்கலன்னா டிஸ்லைக் கொடுங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.